வெல்கம் டு வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் வெரி வெரி ஹெல்த்தியான சிறுகீரை வேர் சூப் எப்படி ட்ரெடிஷ்னல் வேல சேருதுன்னு பார்க்கலாம் கீரையை சமைச்சதுக்கு அப்புறம் இனிமேல் கீரை வேறையை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் இதில் நிறையவே இருக்கு இந்த சிறுகீரை சூப் செய்ய சிறுகீரை வேரையும் தண்டு ரெண்டையுமே நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்தளவு கீரை வேருக்கு ரெண்டு தக்காளி பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மஞ்சத்தூள் உப்பு தேவை கழுவி வச்சுருக்க கீரை வேர் அண்ட் தண்டு ரெண்டையும் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் இந்த சூப் செய்ய அரிசி கழுவின தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் அரிசியை ரெண்டாவது டைம் போது உள்ள தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் இப்போது ஒரு கடாயில் அரிசி தண்ணி ஒரு டம்ளர் கூட தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்க கீரை தண்டு வேற ஒரு உரலில் தட்டி சேர்த்துக்கலாம் கீரை வேற நம்ம இப்படி தட்டி சேர்த்துக்கறனால இதில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கலாம் அது கூட பூண்டு பழையும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் தட்டி சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக தட்டினாலே போதும் இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளி உப்பு தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் சூப்பு ஒரு கொதி வந்த உடனே அது அப்படியே பத்து நிமிஷம் மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மிளகு பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ சுட சுட ஹெல்த்தியான சிரிக்கிற சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சூப்பை மட்டும் இந்த மாதிரி தனியாக வடிக்கட்டி எடுத்துக்கலாம் சூப்பில் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து சுட சுட குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பட்டர் டேஸ்ட் பிடிக்குன்னா இந்த சூப்போட கொஞ்சம் பட்டர் சேர்த்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் கீரை சமைச்சா தண்ணையும் வேறையும் தூக்கி போடாதீங்க நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ் இனி அம்மாவின் கைமனம் உங்கள் வீட்டில்